வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சிறப்பு செய்தியாளர் சரவணன். நீலகிரி மாவட்டத்தில் 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல், அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் ஆட்சியர் தகவல். உள்ளாட்சி தேர்தல்கள் தொடர்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்திய நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா உள்ளாட்சி தேர்தல்கள் தொடர்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். வரும் உள்ளாட்சி தேர்தல்களில் நீலகிரி மாவட்டத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். உதகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தலைமையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேசும்பொழுது, நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் 4 ஊராட்சி ஒன்றியங்கள், 4 நகராட்சிகள், 11 பேரூராட்சிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. 4 ஊராட்சி ஒன்றியங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள 35 ஊராட்சிகளில் 393 வாக்குச்சாவடிகளும், 4 நகராட்சிகளில் 194 வாக்குச்சாவடிகளும், 11 பேரூராட்சிகளில் 201 வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்படவுள்ளன. வாக்குச்சாவடிகளின் இறுதிப்பட்டியல் கடந்த மே மாதம் 4 தேதியே வெளியிடப்பட்டுள்ளது. தற்பொழுது தேர்தல் ஆணையத்தால் ஊரக பகுதிகளில் அமைக்கப்படும் வாக்குச்சாவடிகளில் ஒரு வாக்குச்சாவடிக்கு 1100 வாக்காளர்களுக்கு மிகாமலும், நகர்ப்புற பகுதிகளில் 1500 வாக்காளர்களுக்கு மிகாமலும் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஊரக பகுதிகளில் கூடலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஸ்ரீமதுரை ஊராட்சியிலும், குன்னூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேலூர் ஊராட்சியிலும் தலா ஒரு வாக்குச்சாவடி வீதம் 2 வாக்குச்சாவடிகள் கூடுதலாக அமைக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது ஊரக பகுதிகளில் மொத்தம் 395 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. நகராட்சி பகுதிகளில் நெல்லியாளம் நகராட்சியில் 2 வாக்குச்சாவடிகள் கூடுதலாக அமைக்கப்பட்டுள்ளன. பேரூராட்சி நகர்ப்புற பகுதிகளில் மொத்தம் 397 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஊராட்சிகளில் உள்ள 395 வாக்குச்சாவடிகளில் 33 ஆண் வாக்குச்சாவடிகளும், 33 பெண் வாக்குச்சாவடிகளும், 329 அனைத்து வாக்காளர் வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. நகராட்சிகளில் உள்ள 196 வாக்குச்சாவடிகளில் 82 ஆண் வாக்காளர் வாக்குச்சாவடிகளும், 82 பெண் வாக்காளர் வாக்குச்சாவடிகளும், 32 அனைத்து வாக்காளர் வாக்குச்சாவடிகளும் உள்ளன. பேரூராட்சிகளில் உள்ள 201 வாக்குச்சாவடிகளில் 15 ஆண் வாக்காளர்கள் வாக்குச்சாவடியும், 15 பெண் வாக்காளர் வாக்குச்சாவடிகளும், 171 அனைத்து வாக்காளர் வாக்குச்சாவடிகளும் உள்ளன. ஊராட்சிகளில் உள்ள 395 வாக்குச்சாவடிகளில் 245,599 வாக்காளர்களும், நகர்ப்புற பகுதிகளில் உள்ள 397 வாக்குச்சாவடிகளில் 312,094 வாக்காளர்களும் என்று மொத்தம் 557,693 வாக்காளர்கள் உள்ளனர். ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் உள்ள வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் அடிப்படை வசதிகள் உள்ளனவா என்று உதவி இயக்குநர், நிலை அலுவலர்கள், மண்டல அலுவலர்களை கொண்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அனைத்து பதவிகளுக்கும் வேட்புமனு பெறுவதிலிருந்து தேர்தல் முடிவு அறிவிக்கும் வரை அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள். தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தை இயக்குவதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் பணியாளர்களின் விவரமும் சேகரிக்கப்பட்டு வருகிறது. வாக்குச்சாவடி அலுவலர்களின் விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் பணியாளர்கள் போதுமான அளவில் இல்லாத காரணத்தால் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்த மாநில தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்களின் வேட்புமனு படிவத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வது தொடர்பான பயிற்சி மாநில தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ளது. ஊரகப் பகுதிகளில் தேர்தல் நடத்துவதற்கு வாக்குப்பெட்டிகளும், நகர்ப்புற பகுதிகளில் தேர்தல் நடத்துவதற்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் போதுமான அளவில் உள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் கெட்சி லீமா அமாலினி, பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் மனோரஞ்சிதம், அரசு துறை அலுவலர்கள், அனைத்து கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.